வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தற்போது நாம் பார்க்க போவது ஆப்பிளின் மருத்துவ பயன்கள் பற்றியது. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடமே செல்ல வேண்டாம் என்ற கருத்தை அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏனெனில் ஆப்பிளில் அந்தளவில் வைட்டமின்கள், புரோட்டீன்கள் என்று உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் நிறைந்துள்ளன. அத்தகைய சத்துக்கள் உடலை வலுவோடு வைப்பதுடன் எந்த நோயும் உடலை தாக்காத வகையில் நோயின்றி ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுகிறது. அதனால்தான் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க செல்லும்போது ஆப்பிளை வாங்கி செல்கின்றனர். இத்தகைய ஆப்பிள் உடலை ஆரோக்கியத்துடன் மட்டுமன்றி சருமத்தை அழகாக வைத்துக் கொள்ளவும் பெரிதும் உதவியாக உள்ளது. சிலருக்கு ஆப்பிள் சாப்பிட பிடிக்காது. அவ்வாறு சாப்பிட பிடிக்காதவர்கள் ஆப்பிளை ஜூஸ் போட்டு வேண்டுமென்றாலும் குடிக்கலாம். நாம் ஆப்பிள் எவ்வளவு சாப்பிடுகிறோமோ அந்தளவில் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக ஆப்பிளானது உடல் எடையை குறைக்கவும் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் மட்டுமன்றி நீரழிவு, புற்றுநோய் மற்றும் பல நோய்கள் குணப்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது. சரி, இப்போது அந்த ஆப்பிளை சாப்பிட்டால் என்ன நன்மைகளை பெறலாம் என்று பட்டியலிட்டுள்ளோம். அதை படித்து தெரிந்து கொண்டு தினமும் ஆப்பிள் சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்களேன். கெட்ட கொலஸ்ட்ரால். ஆப்பிளில் பெக்டின் என்றும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் அவற்றை சாப்பிட உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் கரைந்துவிடும். அல்சிமியர் நோய். அதன் மற்றொரு நன்மை என்னவென்றால் ஆப்பிளில் உள்ள கியூர்சிடின் என்னும் ஆன்டிஆக்சிடென்ட் மூளை செல்களை அழியாமல் பாதுகாப்பதோடு நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கிறது. நீரழிவு. இதிலுள்ள பைட்டோ நியூட்ரியன்ட் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகிறது. மேலும் இதில் குறைந்த அளவில் கிளைசீமிக் இன்டெக்ஸ் இருக்கிறது. எனவே நீரழிவு உள்ளவர்கள் இதனை சாப்பிடுவது மிகவும் நல்லது. உடல் வலிமை. ஆப்பிள் பழத்தில் உள்ள ஆன்டிஆக்சிடென்டான கியூர்சிடின் உடலில் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் செல்களின் வலிமையை அதிகரித்து நுரையீரலுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை வழங்குகிறது. பெருங்குடல் புற்றுநோய். ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்தானது பெருங்குடலில் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி. ஆப்பிளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் சி உள்ளது. அதுவும் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான 14% அத்தியாவசியமான வைட்டமின்கள் உள்ளடங்கி இருப்பதால் இதனை தினமும் சாப்பிடுவது நல்லது. கண்புரை. ஆப்பிளை அதிகம் சாப்பிட்டால் அதிலுள்ள ஆன்டிஆக்சிடென்ட்டால் கண்புரை நோய் ஏற்படுவதை தடுக்கலாம். அழகான சருமம். ஆப்பிளில் கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் இருப்பதால் அதை சருமத்தை இளமையுடன் வைத்துக் கொள்ள உதவுகிறது. மேலும் தினமும் இதை சாப்பிட்டு வந்தால் அந்த ஆன்டிஆக்சிடென்ட் செல்லழிவை தடுத்து சருமத்தை பொலிவோடு வைத்துக் கொள்ள உதவும். இதயம். ஆப்பிள் மற்றும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுவதால் இதய நோய் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். ஆரோக்கியமான பற்கள். ஆப்பிளை தினமும் சாப்பிட்டு வந்தால் வலுவிழந்து மற்றும் பொலிவிழந்து இருக்கும் பற்கள் நன்கு பளிச்சென்று மின்ன வைப்பதோடு ஆரோக்கியத்துடனும் வைத்துக் கொள்ளலாம். ஆஸ்துமா. ஆப்பிளில் உள்ள பைட்டோ கெமிக்கல்களான ஃப்ளோவோனாய்டுகள் மற்றும் பினோலிக் ஆசிட்கள் மூச்சு குழாய்களில் இருக்கும் அடைப்புகள் மற்றும் அடர்ச்சியை நீக்கி ஆஸ்துமா ஏற்படுவதை தடுக்கும். பார்க்கின்சன் நோய். ஆப்பிளில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடென்ட்கள் மூளைசெல்களை அழித்து உண்டாகும் பாரிங்கின்சன் நோய் ஏற்படுவதை தடுக்கும். உயர் இரத்த அழுத்தம். பொட்டாசியம் ஆப்பிள்களில் அதிகம் உள்ளது. இந்த சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். எனவே இதனை உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சாப்பிட்டால் நல்லது.
எடை குறைவு. ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பெக்டின் அதிகம் உள்ளதால் அவை உடலை கட்டழகுடன் வைத்துக் கொள்ள உதவுகிறது. மேலும் இதில் உள்ள பாலிபினால் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்துவிடும். எனவே எடை குறைய விரும்புவோர் ஆப்பிளை தினமும் சாப்பிடுவது சிறந்தது. புற்றுநோய். ஆப்பிளில் உள்ள புளோவோனாய்டுகளான கியூரசிட்டின், நுரையீரல், மார்பகம் மற்றும் குடல் போன்றவற்றில் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும். வலுவான எலும்புகள். ஆய்வுகளில் ஆப்பிளில் உள்ள புளோவோனாய்டான சோரிட்டிஜின் இருப்பதால் அவை இறுதி மாதவிடாய்க்கு பின்னர் பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு புரை ஏற்படுவதை தடுத்து எலும்புகளை வலுவடை செய்யும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பெண்கள் ஆப்பிளை அதிகம் சாப்பிட வேண்டும். மூளை. ஆப்பிளை சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு மூளையில் நோய் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பும் மிகவும் குறைவு. பித்தக்கற்கள். ஆப்பிளில் இயற்கையாகவே மாலிக் ஆசிட் மற்றும் இதர மென்மைப்படுத்தும் பொருட்கள் அதிகம் இருப்பதால் இவை பித்தப்பையில் பித்தக்கற்கள் உண்டாவதை தடுக்கும். குடல் இயக்க எரிச்சல். அதிக நார்ச்சத்து ஆப்பிள்களில் இருப்பதால் அவை குடல் இயக்கத்தின் போது ஏற்படும் எரிச்சலை தடுக்கும். இரத்த சோகை. தினமும் 2 அல்லது 3 ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் அனிமியா என்னும் இரத்த சோகை சரி செய்துவிடலாம். ஏனெனில் இதில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். இவ்வளவு பயன்கள் கொண்ட ஆப்பிளை தினமும் சாப்பிட்டு நம்மை நாம் காப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய வீடியோவில் கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி. வணக்கம்.